ராணி ஒரு நிமிஷம் இரு. தப்பு ராணி, உள்ள போய் கோபப்படாம சமாதானமா பேசு. கேஸ வாபஸ் வாங்குறதா இப்ப நமக்கு முக்கியமான வேலை, புரியுதா? கோபப்படாம பேசு ப்ளீஸ். பா நில்லுங்க. இங்க எதுக்கு வந்தீங்க? எதுக்கு வந்தீங்கன்னு கேக்குறேன்ல காயத்ரி. எதுக்கு வந்திருப்பாங்க? தான் அன்பு தங்கச்சி ஜெயில கம்பின்றத பாக்க பொறுக்காம கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லி கேக்க வந்திருப்பாங்க. அம்மா, அங்க சொல்றத கொஞ்சம் நீங்க சும்மா இருங்க. உங்க தங்கச்சி என்ன தப்பு பண்ணிட்டானே, நீங்க இவங்க கிட்ட கெஞ்சற மாதிரி பேசுறீங்க. என் குழந்தை அவ திருடிட்டு போயிருக்கா, அது தப்பு இல்லையா? தப்புதான். இது பாரு காயத்ரி, குழந்தை தான் உனக்கு கிடைச்சிட்டால அப்புறம் என்ன? கொடுத்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க வேண்டியதானே? பண்ண தப்புக்கு அவளுக்கு தண்டனை வேண்டாமா? இது பாரு காயத்ரி, தண்டனை குடுக்கறதா இருந்தா அது உன் புருஷனுக்கு தான் குடுக்கணும். ஏனா சுப்பு குழந்தைய தூக்கிட்டு போனது உன் புருஷனுக்காக தான். அந்த புருஷனே நான் வேண்டான்னு வெறுத்ததுக்கு அப்புறம் இவ எதுக்காக ஏன் குழந்தைய திருடிட்டு போய் அவர்கிட்ட கொடுக்கணும்? தான் பெத்த புள்ளைய கண்ணால பார்க்க முடியலையேனு ஒரு அப்பா துடிக்கிறப்போ அந்த வேதனைய பார்க்க முடியாம ஒருத்தி குழந்தைய தூக்கிட்டு போய் கொடுத்தா அதுக்கு பேரு திருட்டுத்தனமா? இதுக்கு பேரு திருட்டுத்தனம் இல்லாம வேற என்னவா? அம்மா நீ சும்மா இருமா, நான் பேசிக்கிறேன். அந்த சுப்பு இருக்காளே, அவ சாதாரணமான ஆள் கிடையாது. என் குழந்தைய என்ன அருமையா திட்டம் போட்டு கடத்திட்டு போயிருக்கா தெரியுமா? வீட்டுல இருக்கிற நாங்க எல்லாருமே வேற வேலையில கவனமா இருக்கும்போது ஒருத்திய வீட்டுக்குள்ள அனுப்பி அவளை பார்த்து நாங்க விரட்டிட்டு இருக்கிற சமயம் இவ எங்க எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு வேற பக்கமா வந்து குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கா. பெரிய பெரிய கிரிமினல்ஸ் கூட இவ்வளவு பக்காவா பிளான் போட மாட்டாங்க. அவ்வளவு தெளிவா திட்டம் போட்டு என் குழந்தைய திருடிட்டு போயிருக்கா, அவளுக்காக சப்போர்ட் பண்ணி என் மேல கோவப்படுறீங்களே. நீங்கெல்லாம் இப்படி இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. அவளோட அண்ணா நீங்க தானே, வேற எப்படி இருப்பாங்க? ஒரே குட்டையில ஊர்ன மட்டைங்க தான் எல்லாம். தப்புதாம்மா, தப்புதான். நாங்க எல்லாம் ரொம்ப தப்பானவங்க தான். இத பாருப்பா செல்வா, உன்னை பார்த்தா பாவமா தான் இருக்கு. ஆனா சுப்பு தப்பு மேல தப்பு பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. அதுக்கெல்லாம் ஒரு புல் ஸ்டாப் வைக்கணும்னா இப்ப அவ தண்டனைய அனுபவிச்சுதான் ஆகணும். அப்போ நீங்க அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க மாட்டீங்க? வாங்க முடியாதுரி. என்ன குரல ஒசத்தி பேசிட்டு இருக்க? என்ன பண்ண முடியுமோ பண்ணு. காயத்ரி, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வீட்டை விட்டே போகணும்னு முடிவெடுத்தவ சுப்பு. பழக்க பண்ணிக்கு உனக்கு சபாபதி ஆளுங்க ஜூஸ்ல விஷம் கலந்து கொடுத்தப்போ அத தான் குடிச்சு உனக்காக உயிர் கொடுக்க துணிஞ்சவ சுப்பு. அவளுக்கு நீ பண்ற கை மாறி இதுதானா? நல்லா யோசிச்சு பாரு காயத்ரி. தலைவாழை இலை போட்டு அறுசுவ உணவை வச்சு இலையோட மூலையில அசிங்கத்தையும் வைக்கிற மாதிரி பண்ணிட்டாளே. அவ எனக்கு நல்லது பண்ணியிருக்கா நினைச்சிருக்கா நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்கெல்லாம் மேல என்ன நம்ப வச்சு கழுத்தறுத்துட்டா. சூர்யாவ என்கிட்ட இருந்து பிரிச்சிட்டால என்னமோ ஓ சூர்யா ஓ சூர்யான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவரு அவளுக்கும் தாலி கட்டி இருக்காரு, அவருக்கும் அவளுக்கும் பிறந்த குழந்தையும் இருக்கு. நீ நினைக்கிற மாதிரி நடக்காதது எதுவும் புதுசா இப்ப அவங்களுக்குள்ள நடந்தில்ல. என்ன வேணாலும் சொல்லுங்க, என் மனசு சமாதானம் ஆகாது. இத பாரு, உன் மனசு சமாதானம் ஆகலன்றதுக்காக சுப்புவை தண்டிப்பியா நீ? அந்த பிரச்சனைக்காக நான் சுப்புவை தண்டிக்கல, என்ன நானே தண்டிச்சுக்கிட்டுதா என் குழந்தையோட என் அம்மா வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க. இப்ப அவ போலீஸ் கஸ்டடியில இருக்கிறதுக்கு காரணம் என் குழந்தைய கடத்திட்டு போனதுக்கு. இதுக்கான தண்டனையை தான் அவ இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கா. இதுக்கப்புறமும் அவ என் வாழ்க்கையில குறுக்கிடவே கூடாது, என் பக்கம் கூட தலை வச்சு படுக்க கூடாது. உன்னை எப்படி கேஸ வாபஸ் வாங்க வைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. ராணி, கொஞ்சம் சும்மா இருக்க மாட்டியா? தப்பு சுப்பு மேல இருக்கு, அத புரிஞ்சுக்காம நீ கோவப்படுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. என்னங்க பேசுறீங்க நீங்க? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இருக்கியா ப்ளீஸ்? காயத்ரி, நீ சுப்புவை பத்தி உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கியோ, சுப்பு அவ மனசுல உன்னை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்காளோ எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா
நான் என் மனசுல உனக்கும் சுப்புவுக்கும் ஒரே இடத்த தான் கொடுத்து வச்சிருக்கேன். இப்போ கூட உங்க ரெண்டு பேரையும் நான் ஒன்றை தான் நினைக்கிறேன். ரெண்டு பேருக்குள்ளேயும் எந்த வித்தியாசத்தையும் நான் பார்க்கல. உனக்கு சப்போர்ட் பண்ணி தான் நான் அவகிட்ட பேசியிருக்கேன், அவளை திட்டிருக்கேன். நான் மட்டும் இல்லை, இவளும் தான் உன் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு உனக்காக எத்தனையோ தடவை இவ உனக்காக சப்போர்ட் பண்ணி அவகிட்ட பேசியிருக்கா. இப்போ சுப்புவை லாக்அப்பில் பார்த்த உடனே மனசு பொறுக்காமல் ஏதோ கோவப்படுறாள் தவிர அவளுக்கும் தெரியும் சுப்பு பண்ண தப்பு தான்னு. இவ பேசினதையோ கோவப்பட்டதையோ நீ எதுவும் மனசில் வச்சுக்காது காயத்ரி. நீ என் அண்ணன் அண்ணன் கூப்பிடுவல்ல, அது வாயால் கூப்பிட்டது இல்லைம்மா, அது உன் மனசால் கூப்பிட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த நம்பிக்கை இருக்கு, அது உண்மைன்னா எனக்காக உன் அண்ணனுக்காக சுப்பு மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கம்மா. ஒரு பையன் லாக்அப்பில் இருந்துட்டு வந்தாலே இந்த ஊர் உலகம் அவனை வேற மாதிரி தான் பார்க்கும். என்ன இருந்தாலும் சுப்புவும் ஒரு பொண்ணு தானே. அவ பண்ண தப்புக்கு நீ வேற என்ன தண்டனை வேணாலும் கொடு, ஆனா இந்த தண்டனை வேண்டாமா பிளீஸ், தயவு பண்ணுமா. இந்த பாரு, நீ சொன்ன மாதிரி உன் வாழ்க்கையில் அவ குறுக்கிடவே மாட்டா, உன் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டா, அதுக்கு நான் பொறுப்பு. எனக்காக எனக்காகமா பிளீஸ், சுப்பு கொஞ்சம் வெளில விட சொல்லுமா பிளீஸ் காயத்ரி. இதோ பாருங்க, நீங்க என்ன கெஞ்சினாலும் கேஸ வாபஸ் வாங்க முடியாது, நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னா கிளம்புங்க. அம்மா வேணாம், பிரச்சனை வேணாம், கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிடலாம். காயத்ரி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் காயத்ரி, தேங்க்ஸ் காயத்ரி. அதுக்கு இல்லம்மா. அம்மா, சுப்பு எந்த லெவலுக்கு வேணாலும் கீழே இறங்கி போவா, ஆனா என்னால் அப்படி போக முடியாதம்மா. அது மட்டும் இல்லாம தப்பு பண்ணவங்களை மன்னிக்கிறது தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்குற பெரிய தண்டனைன்னு சொல்லுவாங்கல்ல, கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறது தான் அவளுக்கு நாம தர பெரிய தண்டனை. அப்பா, இவங்களோட போய் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிட்டு வந்துருங்கப்பா. சரிம்மா வாங்க. காயத்ரி ரொம்ப தேங்க்ஸ். நாங்களும் உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடம் சம்பந்தப்பட்ட எல்லா இடத்துலயுமே தேடி பார்த்துட்டோம், எங்கேயுமே உங்க அப்பா கிடைக்கல. முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும், கிடைச்சா கண்டிப்பா தகவல் சொல்றோம். ஆமா, இப்ப என்ன விஷயமா வந்திருக்கு சார்? எங்க அப்பாவோட அடியால் ஒருத்தன் என்கிட்ட பணம் கேட்டு பிரச்சனை பண்றான் சார். யார் அவன் சார்? எங்க அப்பாவோட அடியால அவனும் ஒருத்தன், எங்க அப்பா தலைமறைவு ஆகுற வரைக்குமே அவனுக்கு ஏதோ ஒரு வழியில பணம் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ எங்க அப்பா தலைமறைவு ஆனதுக்கு அப்புறம் அவன்கிட்ட இருந்த பணம் தீந்து போச்சு போல இருக்கு. திடீர்னு என்னை வழிமறிச்சு பணம் கேட்டு பிரச்சனை பண்றான் சார். நானும் இல்லைன்னு எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா அவன் என் கையை பிடிச்சு பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டான் சார். கோபத்துல நான் அவனை அரைஞ்சிட்டேன் சார். எனக்கு என்னவோ நான் அவன் அடிச்சதுனால என்னை பழி வாங்கணும்னு தோணுது. இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க தான் சரி என்னை எப்படியாவது காப்பாற்றணும். நீ ஒன்றும் கவலைப்படாத, அவனை பத்திர டீட்டெயில்ஸ்லாம் சொல்லு முதல்ல சார். அவன் கார்த்திக்னு ஒரு அடியாள் சார். சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன்.
சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வந்து சாப்பிடுங்க. வேணாமா, எனக்கு பசிக்கல. நீயாவது வாயேண்டா. எனக்கு பசிக்கல, என்ன டிஸ்டர்ப பண்ணாதீங்க. டேய், நான் இப்ப தெரியாம தான் கேக்குறேன், நீ எதை நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்க? குழந்தைய காயத்ரி வீட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டாங்களேன்னு கவலைப்படுறியா, இல்ல சுப்புவை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போயிட்டாங்களேன்னு கவலைப்படுறியா? ஆ, அதெல்லாம் இருக்காது. சுப்பு போலீஸ் ஸ்டேஷன் போனதை நினைச்சு சத்தியமா இவர் கவலைப்பட மாட்டாரு. அப்படி கவலைப்பட்டிருந்தா சுப்புவை வெளியில கொண்டு வர எந்த நடவடிக்கையும் எடுக்காம இப்படி சும்மா உட்கார்ந்திருப்பாரா? என்னம்மா ராணி, நாங்க எல்லாருமே சுப்புவை நினைச்சு உண்மையிலேயே கவலைப்பட்டுட்டு தான் இருந்தோம். இது பாருங்கம்மா, சும்மா கவலைப்பட்டா போதுமா? உண்மையிலேயே இவ மேல உங்களுக்கு அன்பு அக்கறை இருந்திருந்தா போலீஸ் இவளை கூட்டிட்டு போனதை பாத்துக்கிட்டு சும்மா நின்னு இருக்க மாட்டீங்க, எப்படியாவது தடுத்து நிறுத்திருப்பீங்க. நாங்க எல்லாருமே எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், அவங்க கேட்கவே இல்ல. ஆமாம்மா, கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்க சொல்லி சம்பந்தி அம்மா கிட்ட நான் எவ்வளவோ கெஞ்சினேன், அவங்க முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆ, அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டா நீங்க அவ்வளவுதானே, கைய கட்டிக்கிட்டு வீட்லயே இருந்துருவீங்க. ஸ்டேஷன்ல இவ எப்படி இருப்பா, என்ன ஏதுன்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க மாட்டீங்க. இவ யாரு, உங்களுக்கும் மருமக தானே? உங்க பையனோட குடும்பம் நடத்தி உங்களுக்குன்னு ஒரு வாரிசை பெத்து கொடுத்தவ தானே? இவ மத்தவங்களை விட எந்த விதத்துல இவ குறைஞ்சு போயிட்டா? எதுக்கு நீங்க எல்லாரும் இவ்வளவு ஒரு குப்பையா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? நாங்க யாரும் அப்படி நினைக்கலமா. நீங்க நினைக்கிறீங்களா இல்லையாங்கிறது உங்க நடவடிக்கையில இருந்து நல்லா தெரியுது. இல்ல, நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் கேக்குறேன். சுப்புக்கு பதிலா போலீஸ் வனிதா அரஸ்ட் பண்ணி கூட்டு போயிருந்தா நீங்க இப்படித்தான் கண்ணத்து மேல கைய வச்சுக்கிட்டு மோட்டு வேலையை பார்த்துட்டு உட்காந்துட்டு இருப்பீங்களா? சொல்லுங்க, நெஞ்சு துடிச்சு மனசு பதறாது? வக்கீல் வீடு காயத்ரி வீடுன்னு அல அல நலஞ்சிருக்க மாட்டீங்க? எப்படியாவது வனிதா வெளில கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிருக்க மாட்டீங்க? சுப்பு யாரு, உங்களுக்கு வேண்டாத மருமக தானே? அதான் தொலைஞ்சு போட்டுன்னு அப்படியே கை கழுவி விட்டீங்க. ஐயோ, அப்படிலாம் இல்லப்பா, நீங்க ரெண்டு பேரும் புரியாம கோவப்பட்டு இருக்கீங்க. உங்க கோவம் நியாயமானதுதான், ஆனா எங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அதுதான்ப்பா உண்மை. அத்தை, எனக்கு உங்க எல்லார பத்தியும் நல்லாவே தெரியும். அத்தை, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? ஹேய், இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் இவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க, நீ திருந்தவே மாட்டியா? நாங்க காயத்ரியை போய் பார்த்து பேசி சமாதானப்படுத்தி அவ அப்பாவை கூட்டிகிட்டு வந்த அந்த கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்கலனா நீ இன்னும் அந்த ஸ்டேஷன் லாக்அப்ல தான் இருந்திருப்ப. இவங்க ஆளுக்கு நாலு சப்பாத்தி சாப்பிட்டு நிம்மதியா தூங்க போயிருப்பாங்க. இது புரியாம நீ அவங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு இருக்க. ஐயோ அண்ணி ப்ளீஸ், அப்படியே நான் லாக்அப்ல இருந்திருந்தாலும் நான் சூர்யாக்காக தான் இருந்திருப்பேன். இன்னைக்கு மட்டும் இல்ல, இன்னும் எத்தனை நாள் வேணாலும் நான் கண்டிப்பா இருந்திருப்பேன். சூர்யா, சத்தியமா சொல்றேன், இப்படி ஒரு பொண்டாட்டி யாருக்கும் கிடைக்க மாட்டா. இந்த உலகத்துல எந்த பொண்டாட்டியும் தம் புருஷன் மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க மாட்டா. அவ்வளவு அன்பும் பாசமும் சுப்பு உங்க மேல வச்சிருக்கா. ஆனா அதோட அருமை உங்களுக்கு தெரியல, உங்களை புரிஞ்சிக்கவே முடியல. நம்ம யார் மேல அன்பு வச்சிருக்கிறோமோ, நாம யாரை உயிரா நினைக்கிறோமோ, அவங்க அன்பை நாம புரிஞ்சிக்காம தூக்கி போட்டு போடுறதுதான் பெரிய வலி. அந்த வலியை தான் சுப்புக்கு நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, காயத்ரி உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கல வலி, அந்த வலிய நீங்க ரொம்ப நாளா சுப்புக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க. கல்யாணத்தப்ப பொண்ணு வீட்டுக்காரங்க கன்னிகாத்தனம் ஒண்ணு பண்ணுவாங்க, இனிமே இவளோட சகல நல்லது கெட்டதுக்கும் நீங்களா தான் பொறுப்புன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு பொண்ணு ஒப்படைப்பாங்க. நானும் அப்படித்தான் சுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இவளோட நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் நீங்க நல்லா பொறுப்பா இருப்பீங்கன்னு நம்பி இவளை கையில பிடிச்சு கொடுத்தேன். எந்த சூழ்நிலையிலும் இந்த வீடு இவளுக்கு பாதுகாப்பா இருக்கும்னு இவளை மருமகளை அமுச்சு வச்சேன். ஆனா நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு துணையா இருந்தீங்க, பக்க பலமா இருந்தீங்கன்னு இப்ப நிரூபிச்சிட்டீங்க.
இதுக்கப்புறமும் என் தங்கச்சி இங்க இருக்கட்டும்னு இங்கே விட்டுட்டு போனா என்ன விட முட்டாள் உலகத்துல இருக்க மாட்டான். போய் கௌதம தூக்கிட்டு வா, நாம நம்ம வீட்டுக்கு போலாம். அண்ணி ப்ளீஸ், என்ன பேச்சு பேசுறீங்க? இது பாரு அண்ணிக்கு, நீ இங்கே இருக்கணும்னு நான் தான் உன்னை இங்க விட்டுட்டு போனேன். ஆனா இப்ப சொல்றேன் டி, உன் அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட். வா போலாம், போய் கௌதம தூக்கிட்டு வா. என்னால வர முடியாது. சொன்ன கேளு சுப்பு, வா. அண்ணே ப்ளீஸ், என்ன மன்னிச்சிருங்க, நான் இங்கே இருக்கேன். என்னை தயவு செஞ்சு கம்பல் பண்ணாதீங்க. சுப்பு, நான் சொல்றது கேளு சுப்பு, நீ வீட்டுக்கு வா, நம்ம போலாம். ஹனி, இதுதான் என்னோட வீடு, நான் இங்க தான் இருப்பேன். தபர் சுப்பு, தயவு செஞ்சு முட்டாள் தரமா பண்ணாத, போலாம் வா. விடுங்கண்ணே, ஒரு பொண்ணு பிறந்த வீட்டை விட புகுந்த வீட தான் சொந்தம் நினைக்கிறது முட்டாள் தனம்னா நான் முட்டாளாவே இருந்துட்டு போறேன். ப்ளீஸ், தயவு செஞ்சு ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க. கஷ்டமோ நஷ்டமோ நான் இங்கே இருந்துக்கிறேன். தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க, நீங்க போங்க. சுப்பு ஹனி, ப்ளீஸ் நீங்க போங்க. ரணி, வா போலாம். இல்லங்க, எதுக்கு இவ இப்படி பேசுறா? ரணி வா போலாம்னு சொல்றல்ல, இவ இங்கே இருக்கட்டும். இதுக்கு மேல அவளை வற்புறுத்த வேண்டாம். அட்லீஸ்ட் இவளோட இந்த விருப்பமாவது நிறைவேறட்டும். வா வான்னு சொல்றல்ல. யோ, வண்டி ஸ்டார்ட் பண்ணியா? ஏய், அப்படியே குச்சு உள்ள போறவளா. ஏய், யாரா நீங்க? ஏய், விடுடா, சம்பட போடு. ஏய், போடு. யாரோ எல்லாம் என்ன விடுங்க. யாரா நீங்க? என்ன என்ன? விடுடா, ஏடு வண்டியா. சொல்லு, போடாதங்கறாளோ. பயம். ஏய், இறங்க. கைய விடு. இறங்க. ஏய், அத இழுத்துடா. இடுப்புடுங்கடா. இடுப்புடுங்கடா. டேய், இடுப்புடுங்கடா. சரி, விடுன்னு சொல்றேன். விடுங்கடா. இங்க குளிச்சி போறீங்க. ஏய், என்ன போறா ஊன் ஆடுற? ஏண்டி பெரிய ஒரு பொண்ணாச்சே, போனா போதேன்னு விட்டா என்னைய அடிக்கிற நீ? என்ன விட்டுடு, சத்தம் வரக்கூடாது. என்னடி உன் ஒப்ப, என்ன அடிக்கிற? உன் அப்ப இருக்கிற திமிரு தானே, என்ன அடிச்சிட்டு போனல. உன்னை பதிலுக்கு நான் அடிக்க வேணாம், அடிப்பேன் அடிப்பேன், ஆனா என் அடி மரம் அடியா இருக்கும்டி. ஹலோ, சரி நான் உடனே கிளம்பி வரேன்.
சிக்கின்னு பாகிரிய மனசு நினப்பெல்லாம் வெயிட்டாச்சு உள்ள ஏதால எல்லாம் வெயிட்டாச்சு புள்ள அல்டா பாசுத்திக்கின்னு சல்சாப்பு பண்ணிக்கின்னு மனப்போக்கில் வாழ்ந்து புட்டோமே கஷ்டத்தை தாங்கிக்கின்னு நஷ்டத்தை வாங்கிக்கின்னு பட்டா போட மறந்து புட்டோமே.